இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்து வரும் 5 நாட்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ள காரணத்தால் விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர் மழையால் பயிர்கள் சேதமடையக்கூடும் என்பதால் வயல்களில் நீர் தேங்குவதை தடுக்க வடிகால் வசதிகள் செய்யுமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மழையை பயன்படுத்தி பயிர் இடைவெளி நிரப்புதல் மற்றும் பயிர் களைதல் ஆகியவற்றை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வெப்பநிலை குறைதல் மற்றும் ஈரப்பதம் அதிகரித்தல் ஆகியவற்றினால் பூஞ்சை நோய் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் அடுத்த 3 நாட்களில் பூஞ்சை கொல்லி தெளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கால்நடை கொட்டகை கட்டமைப்பின் உறுதி தன்மையை உறுதி செய்து கொட்டகையை சுற்றி நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஈரப்பதம் மிக அதிகமாக இருப்பதால் போதுமான குடிநீர் வழங்க வேண்டும். வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளுக்கு அம்மை நோய் அதிக ஆபத்தானது. கால்நடை மருத்துவர்களுடன் கலந்தாலோசித்து மாநில கால்நடை பராமரிப்பு அதிகாரிகளால் தீர்மானிக்கப்பட்டபடி தடுப்பூசி போட வேண்டும்.